வெல்கம் டு மூனாஸ் கிச்சன். இன்னைக்கு அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன காய்கறிகள் முதல்ல பார்க்கலாம். கேரட், அவரக்காய், முருங்கக்காய், வெள்ளை பூசணி, சவப்பு பூசணி, பீன்ஸு, சௌச்சௌ, இதெல்லாம் அதுக்கு தேவையான காய்கறிகள். எல்லாமே நீட் நீட்டாக நறுக்கிக்கணும். அவியலுக்கு எப்போவுமே நீட்டாக தான் நறுக்கிக்கணும். எல்லாத்துலேயுமே ஒரு 50-50 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி எவ்வளோ காய்கறி நீங்கள் செய்கிறீங்களோ, எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கறி எடுத்துக்கோங்க. அது தயிர் ஒரு அரை கப் அளவு தயிர் தேவை. புளிக்காத கெட்டி தயிராக வச்சுக்கோங்க. அரைச்சி அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 5-6 ஸ்பூன், தேங்காய் 1 ஸ்பூன், சீரகம் 1-4 பச்சை மிளகாய். காரம் நல்லா வேணும்னா நீங்கள் இன்னும் கூட இன்னும் 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கரு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், காய்கறி வேகிறதுக்கு மஞ்சள்தூள் உப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் கூட தாளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு முருங்கக்காய், வெள்ளை பூசணிக்காய், சோப்பு பூசணிக்காய், பீன்ஸு, சௌச்சோறு, ஒரு கேரட்டு, ஒரு அவரக்காய், ஒரு 5-6 அவரக்காய். சேனக்கிழங்கு கூட இதோட சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு சேர்க்குறதுனா அதை கூட இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் இந்த அவியலுக்கு. இதில் இதை இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் தன் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவில் வேக வைக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி இதை வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காய்கறி இப்போ வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த அரைக்க வேண்டியதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் இது மூணையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ பாதி அளவுக்கு காய் வந்திருக்கு. இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம திரும்பியும் காயை வேக வைக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதவே சேர்த்தோம்னா காயெலாம் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ரஃப் ஆகிடும் மைக்ரோவனில். அதனால் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் உப்பு சேர்க்கணும். எப்போவுமே எந்த காய்கறிக்குமே வேக வைக்கிறதுக்கு மைக்ரோவனில் திரும்பியும் ஒரு 3 நிமிஷம் இதை வைக்கலாம். முக்காப்பாக தான் வெந்திருக்கு காய்கறி. இதை நல்லா கிளறி விடலாம். தயிரை சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் இப்போ வைக்கலாம். திருப்பி ஒரு 3 நிமிஷம், இல்லை 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ உங்கள் மைக்ரோவனுக்கு எப்படி தோ அது தகுந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்ச தேங்காயை விழுந்து இதில் சேர்த்து திருப்பி ஒரு 2 நிமிஷம் நம்ம இதில் வைக்கணும். இந்த தண்ணியும் சுண்டணும், காய்கறியோட நல்லா இந்த காரம்லாம் நல்லா சேரணும். ஒரு 3 நிமிஷம் நம்ம வைக்கலாம். பாருங்கள், இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு
ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு தேங்காய் எண்ணெய் அப்படி ஊற்றலாம். அந்த ஃப்ளேவர் வரும் அப்போ தான் சூடாக கிளியே. கருவேப்பிலை கிள்ளி போட்டோம்னா அவியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.